அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது சரிங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அரௌண்ட் 2019ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, நமக்கு அங்கிருந்து ஆட்சி கலைஞ்சு நமக்கு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கறது ஆரம்பிச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அந்த ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸா பிரிச்சாங்க இல்லையா, ஸோ அந்த சட்டம் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறத்துல இருந்தே பார்த்தோம்னா, இப்போ வரைக்கும் அங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா. சமீபத்துல உச்ச நீதிமன்றம் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ள, செப்டம்பர் 2024 இறுதிக்குள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷனை நடத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் மாசம் நாளைக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன், முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க போகுது. கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு வந்து ஓவராலா 90 கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கு, அதை ரெண்டு மூணு கட்டங்களா நமக்கு நடத்துறாங்க சரிங்களா. ஸோ அதில் முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளில 90 இடங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோம் சரிங்களா. அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு ரொம்ப கம்மியான நியூஸஸ் தான் ஓகேங்களா, எல்லாமே பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸஸ் தான். தமிழ்நாட்டிலையும் சரி, நேஷனல் லெவல்லையும் சரி. நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னைக்கு ராஜினாமா பண்ண போறாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அவர் மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கனால. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, நிஃபா வைரஸ் அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு கேரளாவில் மலப்புரம் அப்படிங்கிற ரீஜன்ல வந்து மறுபடியும் வந்திருக்கு. ஸோ அதில் இறந்தும் போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால நிறைய குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃபா அவுட் பிரேக் ரீசெண்டாக எங்கே இருந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸோட அவுட் பிரேக் ரீசெண்டாக எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், டைரக்டா நம்ம கேரளா அப்படிங்கறத போடலாம் சரிங்களா. மோஸ்ட்லி வந்து டிசீஸ் அவுட் பிரேக் வர்றது எல்லாமே கேரளால தான் இருக்கும். ரெகுலரா நீங்க பேப்பர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நிறைய அவுட் பிரேக் எபோலா நிஃபா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கேரளால தான் அந்த அவுட் பிரேக் ஆகும். சமீபத்துல கூட பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தோம்னா கேரளால தான் வந்து நமக்கு அவுட் பிரேக் ஆச்சு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டீகோட் பண்ணி நம்ம போட்டுடலாம் சரியா. ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல வந்து நம்ம கேண்டிடேட் செஸ் அப்படிங்கிறது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். ஸோ 45th செஸ் ஒலிம்பியாட், 44th தான் சென்னையில் நடந்துச்சு. 45th செஸ் ஒலிம்பியாட் புடாபெஸ்ட் அப்படிங்கிற சிட்டியில நடக்குது ஓகேங்களா. புடாபெஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹங்கேரி அப்படிங்கிற நாடு இருக்கு இல்லையா. ஸோ ஹங்கேரி நாட்டோட கேபிட்டல் தான் வந்து புடாபெஸ்ட் சரிங்களா. ஸோ இங்கேதான் வந்து இந்த கேண்டிடேட் செஸ் ஒலிம்பியாட், 45th செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது புடாபெஸ்ட்ல தான் நடந்துட்டு சரியா. ஸோ மற்றபடி இன்னைக்கு பெருசா இம்பார்ட்டண்டான நியூஸஸ்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. மற்றபடி வேற எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லை. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.